ஹை நண்பா, நான் இந்த விபின். இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, C4 S11 சீசனோட டியர் ரிவார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு டைம் வந்துட்டு பிஜிஎம்ல ஆட் பண்ணி செக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. பட் பிஜிஎம்க்கு வந்துட்டு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களோ அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, பப்ஜி மொபைலில் மித்திக் ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் டைப்பில் ஸ்பின் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்பின்ல வந்துட்டு எவ்ரி சீசன் 4 மித்திக் அவுட்ஃபிட் வந்து கொண்டுருவாங்க. அதே மாதிரி இந்த C4 S11 சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 மித்திக் அவுட்ஃபிட்டை வந்துட்டு ரீஃப்ரெஷ் வந்து பண்ண போகிறாங்க. எந்த 4 மித்திக் அவுட்ஃபிட்ஸை திரும்ப கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிஜிஎம்ல ரொம்ப நாள் தாண்டி ஒரு நல்ல ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் கொடுக்குற டைமில் ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஸ்கிராப்பு இல்லை வந்துட்டு கிளாசிக்கோட ஸ்கிராப் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிளாசிக்கோட கூப்பனை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 15 டேஸ்க்கு இந்த மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 15 கிளாசிக் கூப்பன் வந்து கிடைக்க போகுது. அதை மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்க்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது மேட் தமிழர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் C4 S11 சீசனில் சில்வர் டியர் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சன் கிளாஸ் வந்து கிடைக்க போகுது. சன் கிளாஸோட தீமை வந்து பார்க்கும்போதே தெரியுது, இது ஒரு மியூசிக் தீமில் வந்துட்டு இந்த டியர் ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி கோல்டு டியர் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து கிடைக்க போகுது. அவுட்ஃபிட்டும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதோ வந்துட்டு ஒரு ட்ரைனர் அவுட்ஃபிட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம் டியர் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேராஷூட் ஸ்கின் வந்து கிடைக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீசன் டோக்கன் கொடுத்தும் இதை ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைமண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோஸரோட ஸ்கின் வந்து கிடைக்க போது ஸ்கின்னோட அந்த கலர் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரியோட ஒரு ஹெட் கியர் வந்து கொடுப்பாங்கல்ல டிவி பொட்டி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரி டைமில் தான் வரப்போகுது, இந்த 5th anniversary டைமில். அண்ட் அதே மாதிரி ஏஸ் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸ்க், இந்த கொரோனா மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை அதை இதே மாதிரி வந்துட்டு திரும்ப திரும்ப கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அண்ட் அதே மாதிரி ஏஸ் மாஸ்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கேப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஏஸ் டாமினேட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் ஒவ்வொரு டைம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த அவதார் ஜஸ்ட் நேம் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்குரர் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்குரர் ஃப்ரேம் ஜஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கான்குரர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மித்திக் ஃபோர்ஜ் ஸ்பின்ல வந்துட்டு இந்த தடவை என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மித்திக் ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க, 4 மித்திக் அவுட்ஃபிட். அதில் இந்த இன்பதர் செட் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரோட ஒரு ஃபேவரட் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தது. எனக்கு ப்ரீமியம் கிரியேட்லேருந்து வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிது. ஐ திங்க் ஒரு 30 கூப்பன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைமே எனக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மித்திக் செட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்ல ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்துட்டு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கான ஹெட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல நம்மளால் வந்து பார்க்கும் போது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பங் மித்திக் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்ஃபிட், கூடவே இதோட எமௌண்ட் வந்து வேற லெவலாக இருக்கும். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்ஃபிட் அப்படின்னா இந்த கிளேஷியர் அவுட்ஃபிட். இந்த கிளேஷியர் அவுட்ஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டர்லி இது ஒரு வேற லெவலான அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஜிஎம்ஐக்கு எப்போ தான் இதெல்லாம் வந்துட்டு திரும்ப கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எப்போ தான் பிஜிஎம்ஐ அன்பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பாப்போம், கூடிய சீக்கிரமே இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ஐக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.